எல்லைகள் எப்போதுமே ராணுவத்தின் கண்காணிப்பிலேயே இருக்கு. அதையும் தாண்டி ஊடுருவல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? சீன எல்லை பகுதியில் சீனர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய சீன ராணுவ தரைப்படையினரை இந்த எல்லை இந்திய எல்லைக்குள்ள வந்து அவங்க வந்து புக வைப்பாங்க. எப்படி புக வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, யாரும் இல்லாத இடத்துல அவங்க வந்து வருவாங்க, அவங்களுடைய டென்ட்டை போடுவாங்க, அங்க வந்து உட்காந்துருவாங்க. அப்படி செஞ்சு அந்த இடத்த வந்து தன்னுடைய ஆக்கிரமிப்புக்கு கொண்டு வர்றது, கொஞ்சம் கொஞ்சமா இந்திய பகுதியை வந்து தன்னுடைய ஆக்கிரமிப்புக்கு வந்து கொண்டு வர்றது வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஏன்னு கேட்டா, இந்திய சீன எல்லை வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மிகவும் கடினமான ஒரு மலைப்பகுதி. அது 14,000-16,000 அடி உயரமானது, மிகவும் செங்குத்தானது. அந்த பகுதியை வந்து அதாவது வருடம் முழுவதும் வந்து பாதுகாக்குள்ள வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான செயல். ஏன்னா அது கிளைமேட்னால இருக்கலாம், அது வந்து அந்த ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர்னால இருக்கலாம். ஆகையால் வந்து அது மாதிரி எங்கெங்க இந்திய ராணுவம் இல்லையோ அந்த இடத்துக்குள்ள வந்து அவங்க ஊடுருவி அந்த இடத்த வந்து அவங்க வந்து தன்னுடைய கைவசம் வச்சுக்கிறதுக்காக முயற்சி வந்து செய்வாங்க. இது மாதிரிதான் பல முறை செஞ்சிருக்காங்க. இந்திய ராணுவம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அதுக்காக தான் பேனட்ரில் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருந்தது. ஸோ இது மாதிரிதான் வந்து ஊடுருவல் என்பது இந்திய எல்லை பகுதியில் இரண்டு முக்கியமான பகுதிகளில் வந்து நடக்கக்கூடியதாக நான் கருதுகின்றேன். இந்திய சீன எல்லை தொடர்ந்து பதற்றத்திற்குரிய சூழ்நிலையே இருப்பதனுடைய காரணம் என்ன? சீன இந்திய எல்லை பதட்டமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு வரையறுக்கப்படாத ஒரு உள்நோக்கம் என்பதுதான் நான் கூற வேண்டும். சீனாவினுடைய உள்நோக்கம் இந்த பதற்றம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பதட்டம் அல்ல. இந்த பதற்றம் பல வருடங்களாக நீடித்து வரக்கூடிய ஒன்று. அதாவது 1980s இந்த பதற்றம் நீடித்து வருகின்றது. பல முறை சீன ராணுவம் நமது எல்லையை ஊடுருவி இருக்கின்றது. அப்படி ஊடுருவி வரும்பொழுது நாம் அவர்களை திருப்பி அனுப்பி இருக்கின்றோம். கடுமையான நிகழ்வுகள் பல முறை நடந்திருக்கின்றன. ஆனால் ஒரு முறை கூட துப்பாக்கிச்சூடு என்பது கடந்த சம்பவத்திற்கு முன்பாக நடந்தது கிடையாது என்பதுதான் ஒரு முக்கியமான கருத்து. சீனர்கள் இந்திய சீன வரையறுக்கப்படாத எல்லையை ஒரு பகடைக்காயாக உபயோகப்படுத்தி இதை வைத்து இந்தியாவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருப்பதாக நான் காணுகின்றேன். ஏனென்றால் நமது எல்லை வரையறுக்கப்படாத எல்லை போன்ற பிரச்சனை சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் இருந்தது. அந்த பிரச்சனை 1992 தொடங்கி 2004, அதாவது 12 வருடங்களுக்குள் அவர்கள் முழுமையாக தீர்த்து விட்டார்கள். அங்கு அவர்களுடைய எண்ணம் அந்த எல்லை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இருந்தது. இங்கு நமது எல்லை பிரச்சனையில் சீனாவிற்கு தீர்க்கக்கூடாது என்ற எண்ணம் இருப்பதால் அவர்கள் இதை தீர்ப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு முன்னேற்றத்துடன் ஒரு செய்கையில் அவர்கள் இறங்கவில்லை என்பதுதான் உண்மையான தகவல். இந்திய பகுதியில 38,000 சதுர கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இதற்கு இந்தியா எதுவும் பதிலடி கொடுக்காதது ஏன்? சீனா ஆக்கிரமித்தது என்று தாங்கள் கூறும் அந்த பகுதியானது 1962 இந்திய சீனா போரில் ஆக்கிரமித்த பகுதியாகும். அப்பொழுது இருந்த இந்தியாவின் நிலைப்பாடு வேறு, அப்பொழுது இருந்த இந்திய இராணுவத்தின் நிலை வேறு, இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமோ இந்திய இராணுவத்தின் நிலைப்பாடோ அதன் வலிமையோ வேறு என்பதை இங்கு நான் கூற விரும்புகின்றேன். ஆகையால் 1962 நடந்த அந்த தவறை சரி செய்வதற்காக தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அந்த பகுதியை நாம் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்றுதான் கூற வேண்டும். ஆகையால் இப்பொழுது நாம் இழந்த பகுதி என்று எதையும் நாம் கூற முடியாது. எல்லோரும் ஒரு மிக ஒரு தவறான கருத்தை பரப்புகின்றார்கள். அதாவது சீன ராணுவம் இந்திய எல்லையில் சமீப காலத்தில் 38,000 சதுர கிலோமீட்டரை கைப்பற்றி இருக்கின்றது என்று, அது தவறான கருத்து. அதாவது வரையறுக்கப்படாத, அதாவது வந்து சொல்லணும்னா கிரே ஏரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், அதாவது சர்ச்சைக்கு உட்பட்ட பகுதி என்று தமிழில் கூறலாம். அந்த கிரே ஏரியால ஃபிங்கர் 4 ஃபிங்கர் 8 வந்து இருக்கு. பல காலமாக அது சர்ச்சைக்குள் இருக்கின்றது. அது பேச்சுவார்த்தைகள் பல சுற்று நடந்திருக்கின்றது. இது போன்று பல இடங்கள் வந்து அவங்க வந்து சைனா வந்து இது எங்களுடைய
பகுதி என்று சொல்றாங்க. அது நம் நம்முடைய பகுதி என்று கூறுகின்றோம். இந்த பகுதிகள் வந்து சர்ச்சைக்குள் இருக்கின்ற பகுதி. ஆகையால் ஃபிங்கர் ஃபைவ்ல இருந்து ஃபிங்கர் எயிட் வரை அது வந்து பல வருடங்களாக சீனா வந்து தன்னுடைய பெட்ரோலை அந்த பக்கத்துல வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வந்து பிரசன்ஸ் வந்து அந்த பகுதியில இருக்கு. இப்ப அது வந்து அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆகையால் இந்த 38,000 சதுர கிலோ மீட்டர் பரப்பு உடைய அந்த பகுதி இப்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அல்ல என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சீன எல்லை பிரச்சனை வருங்காலத்துல தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா? வருங்காலத்தில் இந்திய சீன எல்லை பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா திருப்பி அடிக்கும் என்ற நிலையை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் போரை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். பல முறை நான் இதை பல ஊடகங்களில் பதிவிட்டிருக்கின்றேன். சீனா நிச்சயமாக இந்தியாவுடன் போர் மேற்கொள்ள போர் தொடுக்க நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதற்கு 100 முறை அவர்கள் யோசிக்க வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நமது இராணுவம், ராஜதந்திரம் மற்றும் நமது பல பல ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் செயல்பாடுகள் அவர்களை நிலை குலைய வைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மையான காரணம். ஆகையால் நிச்சயமாக வரும் காலங்களில் அவர்கள் அந்த இந்திய சீன வரையறுக்கப்படாத அந்த எல்லையில் முடிவை கொண்டு வருவதற்கான அனைத்து செயல்களிலும் அவர்கள் ஈடுபட வேண்டிய கட்டாய நிலையில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். தள்ளப்பட்டு அவர்கள் அதற்கான முடிவை நமக்கு கிடைக்கின்ற அந்த நாட்கள் வெகு விரைவில் இருக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன்.